Namaste students, welcome back to 11th physics class. So today we are going to see a new lesson, lesson number 3, laws of motion. So first we see the introduction part. Each and every object in the universe, அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே, உயிர் அற்ற இல்லை உயிர் உள்ள பொருள் எதாக இருந்தாலும் சரி, அதாவது ஒன்னை சார்ந்து ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் இன்டராக்ட்ஸ் வித் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் இன்டராக்ட்ஸ் வித் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், த கூல் ப்ரீஸ் இன்டராக்ட்ஸ் வித் த ட்ரீ. ஒரு கூல் ப்ரீஸ், ஒரு குளிர்ந்த காற்று எப்போவுமே என்னது மரத்தோடு இணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மரம் வந்து என்ன பண்ணும், பூமியோடு இணைந்து இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So each and every object in the universe interacts with every other object. The cool breeze interacts with the tree. The tree interacts with the earth. In fact, all species interact with nature. Ella species me vandute inda bhoomila irukkudiya ovvoru uyirulla uyiratra porukal ellame vandute enna na iyarkiye saarndha da irukudhu. Adha da solranga, all species interacts with nature. But what is the difference between humans' interaction with nature and that of animals? ஸோ இப்போ அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹாஸ் ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருக்குது. ஏன்னா வி ஹாவ் அ சிக்ஸ்த் சென்ஸ். எதையுமே நம்ம அப்படியே வந்துட்டு ஏற்றுக்கிறது கிடையாது, அதை வந்து ஆராய்ந்து அறிஞ்சு அதில் இருக்க என்ன உண்மை, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சயின்டிஃபிக்காக நம்ம அதை என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹாஸ் ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. We not only interact with nature but also try to understand. நம்ம வந்து நேச்சரோட இணைந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இயற்கையை புரியவும் கற்றுக்கும். அண்ட் எக்ஸ்பிளைன் நேச்சுரல் ஃபினாமினா சயின்டிஃபிக்கலி, சயின்டிஃபிக்கலாக நேச்சுரல் ஃபினாமினாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் இன்ட்ராக்ட் வித் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட். த கூல் ப்ரீஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் த ட்ரீ அண்ட் ட்ரீ இன்ட்ராக்ட்ஸ் வித் த எர்த். ஆல் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ட் வித் த நேச்சர். தட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த animal and human beings means humans interaction has one extra quality irukudhu adu enna na not only interact with nature but also try to understand and explain natural phenomena scientifically. So in the history of mankind la the most curious driven scientific questions asked was about motion of objects. So and the motion of objects pathi nareya curious or aarvam eppadi indha porul vandu iyangudhu இது எப்படி மூவ் ஆகுது, எது இதை இயக்குது அப்படிங்கிற நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்ட் த மோஸ்ட் க்யூரியாசிட்டி, ரொம்ப ஈகராக ஆர்வமாக தூண்டின விஷயம், ட்ரைவ் அண்ட் சயின்டிஃபிக் க்வெஷ்சன் ஆஸ்க் வாஸ் அபவுட் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஹவு திங்ஸ் மூவ், எப்படி வந்து அந்த பொருள் மூவ் ஆகுது, வை திங்ஸ் மூவ், எப்படி வந்து அந்த பொருள் மூவ் ஆகுது அப்படிங்கிறது, எப்படி வந்து எதனால் அது மூவ் ஆகுது அப்படிங்கிற க்வெஷ்சன்ஸ் நிறைய ரைஸ் ஆகுது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் ஒன்றுன்னா கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு இப்போ நம்மளால் மாடர்ன் டெக்னாலஜிக்கெல்லாம் மாற முடிஞ்சிச்சு. சர்ப்ரைசிங்லி தி சிம்பிள் கொஷின்ஸ் ஹாவ் பேவ்ட், இந்த சிம்பிள் கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண த வே ஃபார் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஏர்லி சிவிலைசேஷன் டு, அதாவது ஏர்லி சிவிலைசேஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதிலிருந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டை நம்ம க்ரியேட் பண்ண முடிஞ்சது. So these simple questions have paved the way for development from the early civilization to the modern technological era of 21st century. So objects move because something pushes or pulls them. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஒரு புஷ் ஆர் புல் கொடுக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை ஆகணும். அப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் ஆப்ஜெக்ட் இட் கேன் மூவ், மூவ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் எனி திங். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பிகாஸ் சம்திங் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ புக் இஸ் அட்ரஸ்ட், நாட் ஓன்லி புக், எனி நான் லிவிங் பீங்ஸ், அதாவது டேபிள் சேரு எனி திங் நான் லிவிங் திங்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து அது அதே இடத்துல, எக்ஸாம்பிள் கார் பைக் ஆட்டோமொபைல்ஸ் எனி திங், அப்போ அந்த பொருள் வந்து ரிமைன்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை ஆகாத வரைக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பிகாஸ் சம்திங் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ புக் இஸ் அட்ரஸ்ட் அப்படின்னா இட் வில் நாட் மூவ் அன்லெஸ் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் அந்த புக்கு தானாக போய் என்னாகாது, மூவ் ஆகவே ஆகாது. இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, டு மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட் எ ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் இட், ஒரு பொருள் மூவ் ஆகணும் அப்படின்னா, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அ ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் இட் அபவுட் 2500 இயர்ஸ் எகோ.
இந்த ஃபேமஸ் ஃபிலாசபர் ஒரு தத்துவஞானி இருந்தார், அவர் பேர் வந்து அரிஸ்டாட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் செட் தட் ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், அதாவது அந்த ஃபோர்ஸ்னால தான் இயக்கம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால தான் இயக்கம் உருவாகுது. ஸோ ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் காமன் சென்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு காமன் சென்ஸ் பீப்புள் கூட நம்ம சொல்ல முடியும், ஆனால் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணணும், அதை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனி சயின்டிஃபிக் ஆன்சர் கெனாட் பி பேஸ்ட் ஆன் காமன் சென்ஸ். ஒரு சயின்டிஃபிக் ஆன்சர் எப்போவுமே காமன் சென்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது. இட் மஸ்ட் பி என்ரோஸ்ட் வித் குவாண்டிடேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப். கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 15th செஞ்சுரி கலீலியோ சேலஞ்சு அரிஸ்டாட்டல்ஸ் ஐடியா. அரிஸ்டாட்டிலோட ஐடியாவை வந்து கலீலியோ என்ன பண்ணுறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு பை டூரிங் எ சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக அவர் அதை ப்ரூவ் பண்ணுறாரு. அரிஸ்டாட்டிலோட ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். மோஷன்னா மூவ் ஆக, அந்த பொருள் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஆனால் கலீலியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அரிஸ்டாட்டிலோட ஐடியா வந்துட்டு அவர் வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது மோஷன், ஒரு பொருள் இயங்கணும் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த மோஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு தடவையும் ஃபோர்ஸ் அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத கலீலியோ சேலஞ்ச் பண்ணுறாரு. கலீலியோ சேலஞ்ச்டு அரிஸ்டாட்டில்ஸ் ஐடியா பை டூயிங் எ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஹீ செட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். இதை அண்டர்லைன் பண்ணிச்சுக்கோங்க. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் மூவ் ஆகிட்டே இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படாது. ஹீ செட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க. கலீலியோ டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ஓன் ஐடியா யூஸிங் த ஃபாலோயிங் சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட். அவர் வந்துட்டு ஒரு அவரோட ஓன் ஐடியாவில் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ரெண்டு இன்க்ளைன் பிளேன், அதாவது ஒன்று வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது. அதில் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில், அதாவது டூ இன்க்ளைன் பிளேன் அப்படின்னா அந்த டயக்ராம் நெக்ஸ்ட் பேஜில் வரும் காட்டுற பாருங்கள், அதில் வந்து பாலை ரோல் பண்ண வைக்கிறாரு. அப்படி அந்த பாலை ரோல் பண்ண வைக்கும்போது இதுவே வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் மூவ் ஆகும், ஆனால் இன்க்ளைன் பிளேனில் ஏறும், ஆனால் பர்டிகுலர் ஹைட் ரீச் ஆகாது. வென் எ பால் ரோல்ஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் அண்ட் இன்க்ளைன் பிளேன் டு இட்ஸ் பாட்டம், ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் இட் மூவ் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ். அதாவது டாப் ஆஃப் த இன்க்ளைன் பிளேனில் வைக்கிறோம், அந்த பால் வந்து சம் டிஸ்டன்ஸு கீழே பாட்டம்க்கு வருது, மறுபடியும் பாட்டம்லேருந்து ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் கீழே கொஞ்சம் தூரம் வரைக்கும் மூவ் ஆகுது. இட் மூவ் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் டு மூவ் ஆன் அண்டர் டு த அனதர் இன்க்ளைன் பிளேன். இந்த டயக்ராமை பாருங்கள், நாலு டயக்ராமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமில் ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது, செகண்ட் டயக்ராமில் ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது, தேர்ட் டயக்ராமில் இன்க்ளைன் பிளேனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த சைஸ் ஆஃப் த இன்க்ளைன் பிளேன் பாருங்கள் ரைட் சைடில் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் ஃபோர்த் டயக்ராமில் பாருங்கள், இன்க்ளைன் பிளேனை எடுத்துட்டாங்க, ஜீரோ ஆக்கிட்டாங்க. அப்போ அதோடய மோஷன் எப்படி இருக்குங்கிறத கலீலியோ வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணுறாரு. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதான் டு மூவ் ஆன் டு அனதர் இன்க்ளைன் பிளேன் ஆஃப் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் இட்ஸ் ஷோன் இன் ஃபிகர் 3.18 பை இன்க்ரீஸிங் த ஸ்மூத்னஸ். அது செகண்ட் டயக்ராமில் பார்த்தோன்னா ஸ்மூத்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அதான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வென் எ பால் ரோல் ஃப்ரம் டாப் ஆஃப் அன் இன்க்ளைன் பிளேன் டு இட்ஸ் பாட்டம், பாட்டம்க்கு வருது, ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் ரீச் பண்ணோன்னா இட் மூவ் சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் போகுது, அண்ட் கண்டினியூஸ் டு மூவ் ஆன் டு அனதர் இன்க்ளைன் பிளேன் வரைக்கும் மூவ் ஆகுது. அப்போ சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன், ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இன் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் சொல்கிறோம், சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு டயக்ராம். செகண்ட் டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பை இன்க்ரீஸிங் தி ஸ்மூத்னஸ் ஆஃப் போத் இன்க்ளைன் பிளேன், இன்க்ளைன் பிளேன்ஸோட ஸ்மூத்னஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது த பால் ரீச் ஆல்மோஸ்ட் த சேம் ஹைட் ஃப்ரம் த வேர் இட் ஹேஸ் ரிலீஸ்டு. செகண்ட் டயக்ராமை பார்த்தீங்கன்னா பாருங்கள், பால் L1 L2 கொடுத்துருக்காங்களா, லெவல் 1 லெவல் 2 சொல்லலாம், அதை இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் சேம் ஹைட், ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே வச்சிங்களோ பாலை அதே ஹைட்டுக்கே ஃபைனல் பொசிஷனில் வந்து நிற்கிது பாருங்கள் பால். ஸோ அப்போ சேம் ஹைட்டில் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பை இன்க்ரீஸிங் தி ஸ்மூத்னஸ் ஆஃப் போத் த இன்க்ளைன் பிளேன்ஸ், ரெண்டு இன்க்ளைன் பிளேன்ஸோட ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா த பால் ரீச் ஆல்மோஸ்ட் த சேம் ஹைட், அந்த பால் வந்து சேம் ஹைட்டில் ரீச் ஆகுது. ஃப்ரம் வேர் இட் வாஸ் ரிலீஸ்ட், எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுமோ அதே அடுத்த அதர் இன்க்ளைன் பிளேனில் சேம் ஹைட்டுக்கு வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
by increasing the smoothness of both the inclined planes, the ball reached almost the same height from where it was released. இந்த செகண்ட் பிளேன், செகண்ட் பிளேனில் எங்கேருந்து ஃபஸ்ட் பிளேனில் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுமோ அதே ஹைட்டுக்கு செகண்ட் பிளேனில் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் டயக்ராம் சொல்கிறாங்க. த மோஷன் ஆஃப் த பால் இஸ் தென் அப்சர்வ்ட் பை வேரியிங் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். தேர்ட் டயக்ராமில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்னவாயிருக்கு, வேரி ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் ஸ்மூத்னஸ் அதே தான் இருக்குது. அப்படி வேரி பண்ணும்போதும் அதே சேம் ஹைட்டில் தான் வந்து பால் ரீச் ஆகுது. இந்த தேர்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எப்படி இருக்குது, பாலோட ஹைட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So the motion of the ball is then observed by varying the angle of inclination of the second plane, keeping the same smoothness. If the angle of inclination is reduced, the ball travels longer distance in the second plane. Angle of inclination ah reduce panitaanga third diagram la pathingina inda angle of inclination ah reduce panitaanga appo the ball oda distance vandu longer distance ku enna vaagudhu move aagudhu abingiradhu inga solranga adha. If the angle of inclination is reduced, the ball travels longer distance in the second plane to reach the same height. And the same height reach பண்ணது ஆனால் இன்க்ளைனேஷன் டிக்ரீஸ் பண்ணதுனால ரெடியூஸ் பண்ணதுனால பால் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் டயக்ராம் சொல்கிறாங்க. வென் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் இஸ் மேட் ஜீரோ. ஃபோர்த் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷனே கிடையாது. அப்போ பால் வந்து என்னாகுது, ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே இருக்கு. த பால் மூவ்ஸ் ஃபார் அவர் இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன். ஸோ வென் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் இஸ் மேட் ஜீரோ பண்ணிட்டோன்னா அந்த பால் வந்து என்னாகுது, மூவ்ஸ் ஃபார் அவர் இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு. இஃப் த அரிஸ்டாட்லியன் ஐடியா வேர் ட்ரூ, அரிஸ்டாட்லியன் ஐடியா வேர் ட்ரூ, த பால் வுட் நாட் ஹாவ் மூவ் இன் த செகண்ட் பிளேன் ஈவன் இஃப் த ஸ்மூத்னஸ் இஸ் மேட் மேக்ஸிமம். ஸோ அப்போது அந்த இஃப் த அரிஸ்டாட்லியன் ஐடியா வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் அப்படின்னு சொல்லும்போது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு தடவை அந்த பால் வந்து அங்கே ஸ்டாப் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க, கண்டினியூவாக மூவ் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. த பால் வுட் நாட் ஹாவ் மூவ் இன் த செகண்ட் பிளேன் ஈவன் இட்ஸ் ஸ்மூத்னஸ் இஸ் மேட் மேக்ஸிமம். அவரோட ஐடியா ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பால் வந்து என்ன இருக்காதான், பால் வுட் நாட் ஹாவ் மூவ், அந்த இடத்துல மூவ் ஆகிருக்காது, வுட் நாட் ஹாவ் மூவ் இன் த செகண்ட் பிளேனில் மூவ் ஆகிருக்காது. ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இஸ் மேட் மேக்ஸிமமாக இருந்தாலும் அந்த பால் வந்து மூவ் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ஸ் நோ force acted on it in the horizontal direction, அதோட ஹரிசான்டல் டைரக்ஷனில் ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டார்டிங் டாப்பில் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறமே ஒழிய அதுக்கப்புறம் ஃபோர்ஸே அப்ளை பண்ணவே இல்லை. ஆனாலும் அந்த பால் வந்து என்னவாது, கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த அரிஸ்டாட்டிலினோட ஐடியா வந்து, இஃப் த அரிஸ்டாட்டில் ஐடியா ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பால் வந்து என்னவாக இருக்கும், வுட் நாட் ஹாவ் மூவ், அந்த இடத்துல மூவ் ஆகிருக்காது, இந்த செகண்ட் பிளேனில் அந்த பால் மூவ் ஆகிருக்காது. ஆனால் கலீலியோட ஐடியா படி என்ன ஆகுது, அந்த பால் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் இட் இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன். ஃப்ரம் திஸ் சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து கலீலியோ என்ன ப்ரூஃப் பண்ணுறாரு, ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். அதாவது அந்த மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு கலீலியோ. அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி இன் மோஷன் ஈவன் விதவுட் ஏ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதில் ஃபோர்ஸ் ஒவ்வொரு தடையும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைனாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. An object can be in motion even without a force acting on it. In essence, Aristotle coupled the motion with force. Aristotle's idea padi motion and force vandu couple inaindirundathu onnu saarndirundhuchu appdin solranga. Ana Galileo vandu enna pandraru, adha decouple pannirar. Force adha motion maintain aagrathukku force thevapadadhu appdin solranga. Galileo decoupled the motion and force. அடுத்தது நியூட்டன்ஸ் லாஸ். நியூட்டன்ஸ் லா பார்த்தோன்னா, நியூட்டன் அனலைஸ் த வியூஸ் ஆஃப் கலீலியோ அண்ட் அதர் சயின்டிஸ்ட் லைக் கெப்லர் கோப்பர்னிக்கஸ் ஆன் மோஷன். அதாவது மோஷன் பற்றின இவங்களோட வியூஸ் எல்லாத்தையும் ஓவரால் நியூட்டன் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு. அதிலிருந்து ஒரு டீப் இன்சைட் பார்த்துட்டு அதிலிருந்து அவர் ஒரு 3 லாஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ நியூட்டன் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு. எதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாருனா, கலீலியோட கான்செப்ட் ரிலேட்டட் டு மோஷன், கலீலியோ வந்து அந்த மோஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அவரோட வியூ. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய சயின்டிஸ்ட் கெப்லர் கோப்பர்னிக்கஸ் அவரோட ஐடியாஸ் எல்லாத்தையும் இவர் வந்து டீப்பாக இன்சைட் பண்ணி அதை நல்லா ஆராய்ந்து அறிஞ்சு பார்த்து அவர் ஒரு 3 லாஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. அண்ட் ப்ரொவைடட் மச் டீப்பர் இன்சைட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 3 லாஸ். அதுதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
இதை நீங்கள் டென்த்துலேயே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கம்மா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பொருளுமே, அதாவது நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம், எந்த ஒரு பொருளுமே தன்னிச்சையே தானாக வந்து அதோட ரிமைன்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகிறதோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வரணுன்னாலும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே அப்ளை ஆனால் தான் அது வந்துட்டு மூவ் ஆகிறதோ இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறதோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு டேபிள் இருக்குது, ஒரு புக் இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை ஆகாத வரைக்கும் ரிமைன்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் கண்டினியூஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கண்டினியூஸ் இந்த யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் motion, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். எது வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மோஷனில் இருக்கக்கூடிய பொருள் மோஷன்லே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும். ஸோ அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் எது வரைக்கும் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். இதை 2 மார்க் க்வெஸ்சனில் மார்க் பண்ணிக்கோங்க நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லா. அடுத்தது பாருங்கள், த இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்டால் தன்னிச்சையாக இயங்க முடியாது. ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது வந்து தன்னிச்சையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாது, இல்லை ஒரு மூவ் ஆகிட்டுருக்கக்கூடிய பொருள் தன்னிச்சையாக வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியாது. புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறாங்க, த இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன், அதாவது அந்த பொருள் வந்து தன்னிச்சையாக இயங்கவோ இல்லை இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கோ தன்னிச்சையாக முடியாது, தானாகவாக செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இன்னர்ஷியான்னு சொல்கிறாங்க. இது தனியாக 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பேராகிராஃப், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் மார்க் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். செகண்ட் பேராகிராஃப் வந்துட்டு 2 மார்க் க்வெஸ்சனில் மார்க் பண்ணிக்கோங்க. இனர்ஷியா, திஸ் இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இன்னபிலிட்டினா தன்னிச்சையாக தானே தன்னோட நிலையிலிருந்து மாற முடியாது அப்படின்னு அர்த்தம். இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன், இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூவ் ஆக முடியாது, மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தானாக ரெஸ்ட்டுக்கு வரவும் முடியாது. ஸோ அதை தான் இன்னபிலிட்டின்னு சொல்கிறாங்க. த இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியா. இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட், அதோட ஸ்டேட்லேருந்து மாறுறதுக்கு தடை ஏற்படுத்துது, அதுதான் வந்து இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தேர் கேன் பி 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இது செகண்ட் பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். த இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் மோன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியா. இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட், அதாவது அதோடய ஸ்டேட்லேருந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளை மோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு தடை ஏற்படுத்துது, அதுதான் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் மோன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியா. இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட், ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்து தேர் கேன் பி 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், வென் எ ஸ்டேஷ்னரி பஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் த பேசஞ்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ சடன் பேக்வர்ட் புஷ் டியூ டு இனர்ஷியா. அதாவது இப்போ வந்துட்டு ஒரு பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீபெரும்பூரில் காஞ்சிபுரம் போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸில், அதாவது ஸ்டார்ட் ஆகாமல் பஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த பஸ்ஸில் ஏறி நிற்கிறீங்களோ இல்லை உட்காந்துடுறீங்களோ, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் டிரைவர் வராங்க, பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த பஸ் வந்து ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி என்னாகும்னா அந்த கண்டினியூஸ் ரிமைன்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் கண்டினியூவாக இருக்கணும்னு நினைக்குது, அதாவது ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்குது. சடனாக ஒரு சேஞ்ச் ஏற்படும் போது அந்த பாடி வந்து என்னது பேக்வர்ட் புஷ்ஷை எதிர்கொள்ளுது. புரியுதுங்களா? இப்போ நமக்கே நல்லா தெரியும், ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் நிற்கக்கூடிய பஸ்ஸில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா சடனாக டிரைவர் வந்து அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஒரு ஸ்டேஷ்னரி பஸ் இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி ஏன் வந்து பேக்வர்ட் புஷ் ஆகுது, பேக்வர்ட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா பிகாஸ் டியூ டு த இனர்ஷியா தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை இனர்ஷியா. ஏன்னா நம்மளோட பேசஞ்சர்ஸோட பாடி வந்து ரிமைன்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் அதை ரெஸ்ட்லேயே கண்டினியூ ஆகணும்னு நினைக்குது, ஆனால்
அந்த ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு மாறும்போது நம்ம வந்து பேக்வர்ட் புஷ்ஷை எதிர்கொள்ளுது, அதுதான் விஷயம், வேறு என்ன கிடையாது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வென் ஏ ஸ்டேஷ்னரி பஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ், ஒரு ஸ்டேஷ்னரி பஸ்ஸு இயங்க ஆரம்பிக்குது, த பேசஞ்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் என்ன உணரப்படுறாங்க அப்படின்னா, அ சடன் பேக்வர்ட் புஷ்ஷை வந்து உணர்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டியூ டு இனர்ஷியா. இனர்ஷியா த பாடி ஆஃப் அ பேசஞ்சர் வில் ட்ரை டு, அந்த 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 பாடி ஆஃப் பேசஞ்சர் வந்து என்ன எதிர்கொள்கிறாங்கன்னா, த பாடி ஆஃப் பேசஞ்சர் வில் ட்ரை டு கண்டினியூ இன் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த பாடி பேசஞ்சரோட பாடி வந்து ரிமைன்ஸ் இந்த ஸ்டேட்லேயே இருக்கணும்னு நினைக்குது, ஆனால் சடன் மூவ் ஆகும்போது, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது, வைல் த பஸ் மூவ்ஸ் ஃபார்வர்டு, ஸோ டியூ டு இனர்ஷியா த பாடி ஆஃப் அ பேசஞ்சர் வில் ட்ரை டு கண்டினியூ இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த பாடி வந்து ட்ரை டு கண்டினியூ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, வைல் த பஸ் மூவ்ஸ் ஃபார்வர்டு, பஸ் ஃபார்வர்டில் மூவ் ஆனால் கூட அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்குது. அப்படி நினைக்கும் போது ஒரு பேக்வர்ட் புஷ் நான் அந்த பேசஞ்சர் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதாம்மா? ஸோ அப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன சொல்லலாம், வென் ஸ்டேஷ்னரி பஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் த பேசஞ்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் சடன் பேக்வர்ட் புஷ் உணரப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இனர்ஷியா தான். என்னென்னா, த பாடி ஆஃப் அ பேசஞ்சர் வில் ட்ரை டு கண்டினியூ இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் வைல் த பஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட். பஸ் மூவ் ஃபார்வர்டில் மூவ் ஆனால் கூட அந்த பேசஞ்சரோட பாடி வந்து ரெஸ்ட்டில் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதனால் பேக்வர்ட் புஷ் அவங்களால உணரப்படுது. ஸோ திஸ் அப்பியர்ஸ் ஆஸ் அ பேக்வர்ட் புஷ், இதுதான் நமக்கு பேக்வர்ட் புஷ்ஷாக அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க, தி இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட் அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து அதை தனிச்சியாக மாற்ற முடியல, அதனால தான் நமக்கு அந்த பேக்வர்ட் புஷ் உணரப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லாங் ஜம்ப் அத்லெட் வந்துட்டு ஒரு லாங் ஜம்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நின்ன இடத்துலேருந்து லாங் ஜம்ப் பண்ண முடியாது. ஒரு சம் டிஸ்டன்ஸ், ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பாடி அதை ரெடி பண்ணி வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் ஓடி வந்து ஓடி வந்துட்டு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், அவங்களால லாங் ஜம்ப் பண்ண முடியும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இது மட்டும் கிடையாது, ஒரு ஜாவ்லினோ ஷார்ட் புட்டோ போடுறாங்க அப்படின்னா கூட எடுத்த உடனே ஷார்ட் புட்டை நம்ம அந்த பாலை வந்து ஷார்ட் புட்டை வந்து போட்டுற முடியாது. அவங்க பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பாலை வந்து மூணு தடவை சுற்றுவாங்க, ஒரு 3 times அதை சுற்றிட்டு அதை ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாலை வந்து என்ன பண்ணுவாங்க, த்ரோ பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி ஜாவ்லினும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இப்போ நம்ம மூவிங் பஸ்லேருந்து இறங்கணும், அவன் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பஸ்லேருந்து நம்ம இறங்குறோம் அப்படின்னா சடனாக எடுத்த உடனே நம்ம இறங்க முடியாது. இப்போ கொஞ்சம் அதை ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கும்போது நம்ம இறங்கினோன்னா அந்த பஸ் எந்த டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் நம்மளும் ஓடி இறங்க முடியும். அதே டைரெக்ஷன் இறங்கினாலும் அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம பாடி வந்து என்னாவது கொஞ்சம் தூரம் ஓடும். திஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வென் த பஸ் இஸ் இன் மோஷன், பஸ் வந்து மோஷன் மூவிங்கில் இருக்குது, போயிட்டே இருக்கும், சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறாங்க டிரைவர், அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இப்போ இதை கூட இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. வென் த பஸ் இஸ் இன் மோஷன் அண்ட் இஃப் த பிரேக் இஸ் அப்ளைட் சடன்லி, பிரேக்கு சடனாக அப்ளை பண்ண உடனே பேசஞ்சர்ஸ் என்ன ஆகுறாங்க, மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஹிட் அகைன்ஸ்ட் த ஃப்ரண்ட் சீட், ஃப்ரண்ட் சீட்டில் வந்து என்ன வராங்க, மோதிடுறாங்க. இன் திஸ் கேஸ் த பஸ் கம்ஸ் டு ஸ்டாப், இந்த கேஸில் என்ன ஆகுது, பஸ் வந்து ஸ்டாப்பில் வந்துடுது, பிரேக் அப்ளை பண்ணனே ஸ்டாப் ஆயிடுது. ஆனால் நம்ம பாடி வந்து எந்த கண்டிஷனில் இருந்துச்சு, மூவிங் பொசிஷன் மோஷனில் கண்டினியூவாக இருக்கணும்னு நினைக்கிது. அப்போ சடனாக பிரேக் அப்ளை பண்ண உடனே அந்த பாடி வந்து என்னது, கண்டினியூ அதோட மோஷன்லேருந்து விட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதான் இன் திஸ் கேஸ் த பஸ் கம்ஸ் டு எ ஸ்டாப் வைல் த பாடி கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்டு, ஆனால் பாடி வந்து என்னவாகுது, கண்டினியூவாக மூவ் ஆகிட்ருக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில். ஸோ வைல் த பாடி ஆஃப் அ பேசஞ்சர் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்ட் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இனர்ஷியா, இது வந்து இதுக்கு காரணம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இனர்ஷியான்னு தான் சொல்கிறாங்க. த இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்பீடு, இப்போ நான் சொன்னது எல்லாமே இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஒரு லாங் ஜம்ப் பண்ணக்கூடிய அத்லெட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம அந்த பாடியை வந்து உட்படுத்துகிறாங்க, மோஷனுக்கு உட்படுத்தி அப்புறம் தான் லாங் ஜம்ப் பண்ண முடியும். அதனால் அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் மூவிங் பஸ்ஸில் மோஷனில் போயிட்டுருக்கோம், நம்ம பாடி கண்டினியூ டு பி இன் மோஷன், அப்போ சடனாக பிரேக் அப்ளை பண்ணனா பஸ் ஸ்டாப் ஆயிடுது, ஆனால் நம்மளோட பாடி வந்து என்னது அதே மோஷனில் மெயின்டைன் ஆகும்போது நமக்கு ஃபார்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். The inability of an object to change its state of uniform speed. அந்த யூனிஃபார்ம் ஸ்பீட்லேருந்து அதை மாற்ற முடியலங்கும்போது ஃபார்வர்டில் நம்ம மூவ் ஆகிறோம்.
So the inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. இதை டூ மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது inertia of direction. ஸோ டேரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கார்லேயே பஸ்லேயே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சடனாக ஒரு டேர்ன் வருது, ஒரு லெஃப்ட் டேர்னா இல்லை ரைட் டேர்னாக பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் நம்மளோட பாடி என்ன ஆகுது, லீன் ஆகுது, சாயிரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி. லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகும்போது லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடி ரைட் சைடில் மூவ் ஆகும். இதுவே ரைட் சைடில் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பாடி லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் வந்து இனர்ஷியா ஆஃப் டேரக்ஷன் தான். அந்த டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த டேரக்ஷனுக்கு மாறுது. வேணு இங்கே வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன கல்லை வந்து ஒரு கயிறில் கட்டி, ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி நம்ம கட்டி மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன இது கட் ஆயிடுது அப்படின்னா, அந்த ஸ்டோன் வந்து சர்க்குலர் பாத்திலே மோஷன் மூவிங்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை டேஞ்சென்ஷியல் பாத்தில் எடுத்துகிட்டு அது வேறு எங்கேயாது. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கிறோம், ஒரு கல்லை கட்டிக்கிறோம், நல்ல வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும், திடீர்னு கயிறு கட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்டோன் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு அப்புறமா என்ன அது டேஞ்சென்ஷியல் பாத் எடுத்து வேறு டைரக்ஷனில் போய் விழுந்துருது. அப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேன் அ ஸ்டோன் அட்டாச்சு டு எ ஸ்ட்ரிங் என்ன வேர்லிங், வேர்லிங்னா சுற்றுறது, வேர்லிங் மோஷன், அண்ட் இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் கட் சடன்லி, சடனாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன் வில் நாட் கண்டினியூ டு மூவ் இன் த சர்க்குலர் மோஷன். ஸ்டோன் என்ன ஆகாது, கண்டினியூவாக சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகாது, பட் மூவ்ஸ் டேஞ்சென்ஷியல் டு த சர்க்கிள், அந்த சர்க்கிள்க்கு டேஞ்சென்ஷியல் பாத் எடுத்து மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் த பாடி கேனாட் சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன். அந்த பாடி வந்து என்னாகாது, அதோடய டேரக்ஷன் அது தானத்தானே மாற்றிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, த பாடி கெனாட் சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். எந்த ஒரு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும் அதோட டேரக்ஷன் அது தானாகவே மாற்றிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் த பாடி கெனாட் சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ இதை மார்க் பண்ணிக்கிறது, இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டேரக்ஷன். த இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டேரக்ஷன். When we say that an object is at rest or in motion, அப்போ நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒரு பொருள் வந்து ரெஸ்டில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்குது இல்லை மோஷனில் இருக்குது, மோஷன்லனா வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது அப்படின்னா, இட் ஹேஸ் அ மீனிங், அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஒன்லி இஃப் இட் இஸ் அ ஸ்பெசிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. எக்ஸ், ஒய், இசட் கோஆர்டினேட் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் அந்த த்ரீ கோஆர்டினேட் ஆக்சஸ் எடுத்துகிட்டு அதை தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதை தான் இங்கேயும் சொல்கிறோம், இட் ஹேஸ் அ மீனிங் ஒன்லி இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமோட ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன் ஃபிசிக்ஸ் எனி மோஷன் ஹேஸ் டு பி ஸ்டேட்டட், எந்த ஒரு மோஷன் பற்றி சொன்னாலும் அது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு தான் சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இட் இஸ் டு பி நோட்டட் தட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி, எப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வேலிட் ஆகுதுன்னா ஒன்லி இன் சர்டைன் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸை வச்சு தான். ஸோ இட்ஸ் கால்ட், அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ்க்கு என்ன பேருனா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In fact, Newton's first law defines an inertial frame. Newton's first law கூட inertial frame-ஐ டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு மோஷன், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடிய எந்த ஒரு மோஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறோன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை எடுத்துக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேமுக்கு பேர் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ கடகடன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் என்னென்ட்டு, இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ், அதாவது எல்லா ஃபோர்ஸஸை விட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்னா, தென் இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்படி மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து எப்படி மூவ் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆர் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட், இல்லை வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருக்கலாம். வென் சீன் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேருந்து பார்க்குறோம். இப்போ தேர் எக்ஸிஸ்ட் சம் ஸ்பெஷல் செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன் விச் இஃப் அன் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நோ ஃபோர்ஸஸ், அதாவது எந்த ஒரு ஃபோர்ஸுமே அது மேலே ஆக்ட் ஆகலை, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, வென் சீன் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேருந்து நம்ம அதை பார்க்குறோம், அந்த த்ரீ கோஆர்டினேட் ஆக்சஸ் த்ரீ ஆக்சஸ் எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட் ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் லெசனில் ஸ்டார்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ்லேருந்து ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மூவ் ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்கும். இன் சீன் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்லேருந்து தஸ் தேர் எக்ஸிஸ்ட் சம் ஸ்பெஷல் செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன் விச் இஃப் அன் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நோ ஃபோர்ஸ் இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே அது மேலே ஆக்ட் ஆகலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
or remains at rest. But how do we know whether an object is experiencing a force or not? அப்போ எப்படி வந்து அந்த பொருள் வந்து ஃபோர்ஸ் உணரப்படுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு புவியீர்ப்பு விசையை உணருது. அது இயற்கையான ஒரு ஃபோர்ஸ். ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை உணரப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியல் கேஸ், இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் டீப் ஸ்பேஸ், வெரி ஃபார் அவே ஃப்ரம் எனி அதர் ஆப்ஜெக்ட், அதாவது டீப் ஸ்பேஸில் இருக்க மற்ற ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா, தென் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா வில் பி சர்டைன்லி வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் எ டீப் ஸ்பேஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ அந்த இடத்துல அந்த டீப் ஸ்பேஸை வந்து ஒரு வான்வெளின்னு சொல்லிக்கலாம், அதை வந்து என்னென்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரீச் சச் டீப் ஸ்பேஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்பேஸை நம்மளால் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெரிஃபை நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்லாம் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த ஒரு ஃப்ரீ ஃபோர்ஸில், ஃப்ரீ ஃபோர்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, அதை இனர்ஷியல் ஃப்ரேமில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லை இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்கிறாங்க. ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் வி கேன் ட்ரீட் ஏர்த் ஆஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எல்லா ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கும் ஏர்த்தை வந்து நம்ம ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, அண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் த டேபிள் இன் த லெபார்ட்ரி, இப்போது லெபார்ட்ரியில் வச்சு, இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் லேப்லேயே வச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு டேபிள் மேலே ஒரு பொருளை வச்சு நம்ம அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, அப்போது அந்த லேபை வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கிறோம். அது ஏன்னா அந்த பொருள் வந்து ரிமைன்ஸ் சேமாக இருக்குது. ஒரு ஒரு பொருள் ஒரு வைக்கிறோம் அப்படின்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் பெண்டிலுமே வச்சு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோன்னா, அந்த டேபிள் மேலே அந்த சிம்பிள் பெண்டிலம் அந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குது, ரிமைன்ஸ் அட் த ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது. அப்போது அந்த டேபிள் வந்துட்டு அந்த டேபிள் அந்த லேப் வந்து அந்த டேபிளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏர்த் ஆஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துனா, பிகாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த டேபிள் இன் த லெபார்ட்ரி அப்பியர்ஸ் டு பி அட் ரெஸ்ட் ஆல்வேஸ். ஏன்னா ஒரு லேபில் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போவுமே ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ திஸ் ஆப்ஜெக்ட் நெவர் பிக்ஸ் அப் ஆக்சிலரேஷன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னாகாது, ஆக்சிலரேஷனாக மூவ் ஆகாது, ஆக்சிலரேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன், சின்ஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன், அந்த அது மேலே எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த லெபார்ட்ரி கேன் பி டேக்கன் அஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ இந்த லெபார்ட்ரி என்னென்னு எடுத்துக்கலாம், நம்ம ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். அப்போ ஃபார் ஆல் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் ஃபார் மேக்கிங் தீஸ் கன்க்ளூஷன்ஸ் வி அனலைஸ் ஒன்லி த ஹரிசான்டல் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஸ் தேர் இஸ் நோ ஹரிசான்டல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் இட். அதாவது ஒன்றும் இல்லாமல் ஒரு லேபில் நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் மேலே ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும், ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், இட் இஸ் நாட் மூவ் இன் ஹரிசான்டல் டைரக்ஷன். ஒரு ஹரிசான்டல் டைரக்ஷனில் அது மூவ் ஆக போகிறதே கிடையாது அப்படின்னா, அந்த லேபை வந்து நம்ம ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். அந்த டேபிளுக்கு அந்த லேபை வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம், ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லும்போது தட் ஆப்ஜெக்ட் ஒன்று ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கணும். மோஷனில் இருந்தால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கணும், இல்லை ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அதை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா தெளிவாக? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆக போகிறது கிடையாது. ஒரு லேபுக்குள்ளே போகிறோம், டேபிள் மேலே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், இப்போ ஏதாவது சிம்பிள் பண்ணலாம்னு சொன்னாங்களா, ஒரு டேபிள் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆக போகிறதே கிடையாது, ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த லேபை வந்து அந்த டேபிளுக்கு அந்த லேபை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போதே தட் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் கெட் ஆக்சிலரேட், இட் ரிமைன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன். ஸோ த லெபார்ட்ரி கேன் பி டேக்கன் அஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம் ஃபார் ஆல் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். For making these conclusions, we analyze only the horizontal motion of the object. So, the conclusion கொண்டு வரத்துக்காக நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஹரிசான்டல் மோஷனில் மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வி ஷுட் நாட் அனலைஸ் த மோஷன் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் ஆகலை, அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த டூ ஃபோர்ஸஸ், ஏன்னா வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும். இன்னொன்று வந்து டேபிள்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பொருள் வைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுதான் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ரெண்டுமே வந்து என்னவாகுது, கேன்சல் ஆகுது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும், இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும், இதுதான் டேபிள் அப்படின்னா இந்த டேபிள் மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த டேபிள் மேலேருந்து ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதுதான் வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிருது. அப்போ இங்கே வெர்டிக்கல் டைரக்ஷனை நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ த மோஷன் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் ஆஸ் த டூ ஃபோர்ஸஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன், தட் ஆக்ஸ் ஆன் இட் மேக்ஸ் த நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. டோட்டல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன வருது, ஜீரோ ஆயிருது இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸ். அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு எதை வச்சு டீல் பண்ணுதுன்னா, டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸ், அதாவது எந்த ஃபோர்ஸுமே அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகலை, எந்த ஒரு ஃபோர்ஸுமே அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்டில் இருக்கணும், இல்லைனா கண்டினியூஸ் மோஷனில் இருக்கணும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகணும். அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸ் அண்ட் நாட் த மோஷன் அண்டர் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க, சப்போஸ் எ ட்ரெயின் இஸ் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம், அதாவது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கலாம், இல்லை ட்ரெயினையே வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துகிட்டு அந்த ட்ரெயின் வந்து என்னது மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்கு அப்படின்னா, தென் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் த இனர்ஷியல் ஃப்ரேம், அந்த இனர்ஷியல் ஃப்ரேமில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அவுட் சைட் த ட்ரெயின், ட்ரெயினுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ ட்ரெயினை ஒரு ஃப்ரேம் ஆஃப் இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துட்டோன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் எ ட்ரெயின் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம், தென் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் த இனர்ஷியல் ஃப்ரேம். அவுட் சைட் த ட்ரெயின், அவுட் சைட் த ட்ரெயினில் ரெண்டு இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், ஒன்று வந்து அவுட் சைட் த ட்ரெயின், இன்னொன்று வந்து இன்சைட் த ட்ரெயின். அப்போ ட்ரெயின் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம்னா ட்ரெயின் வந்து என்னவாயிட்ருக்கு, மூவ் ஆகிட்ருக்கு. ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது அவுட் சைடில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், ஆனால் அவுட் சைடில் இருக்கக்கூடிய வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ட்ரெயின் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க, சப்போஸ் எ ட்ரெயின் இஸ் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம், தென் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் த இனர்ஷியல் ஃப்ரேம் outside the train appears to move with a constant velocity with respect to the train viewed from within the train. So the train can be treated as an inertial frame. மறுபடியும் ஒரு தடவை அதை படிக்கிறேன், கவனிங்க. சப்போஸ் எ ட்ரெயின் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து, ஒன்று வந்து இன்சைட் த ட்ரெயின், இன்னொன்று வந்து அவுட் சைட் த ட்ரெயின், அதை தான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கிறாங்க. தென் அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் த இனர்ஷியல் ஃப்ரேம் அவுட் சைட் த ட்ரெயின், ட்ரெயினுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ட்ரெயின்குள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கும், மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, அப்பியர்ஸ் டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த ட்ரெயின் வியூடு ஃப்ரம் வித்தின் த ட்ரெயின், ட்ரெயின்குள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரெயினை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஸோ த ட்ரெயின் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ த ட்ரெயின் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ட்ரெயின் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ அப்போ ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ஈச் அதர். இப்போ அது அது அப்போ எல்லா இனர்ஷியல் ஃப்ரேமும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் மூவிங், ஆல் இன்னது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம் moving with a constant velocity relative to each other. If an object appears to be rest in one inertial frame, ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் ரெஸ்டில் இருக்குது அப்படின்னா இன்னொரு இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது அது மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இட் மே பி மே அப்பியர் டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் இனர்ஷியல் ஃப்ரேம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க.
அதாவது த கார் இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி வி வித் ரெஸ்பெக்ட் டு அ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட். அதாவது வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அந்த கார் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கார்லேருந்து கார் இன்சைட்லேருந்து பார்க்கக்கூடிய கார் உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு வெளியில் நிற்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ரெஸ்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான், அப்போ வெளியில் இருக்கிறவங்க ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க கொடுங்க இன்னொரு இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ஈச் அதர். ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ஈச் அதர் இஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு பி அட் ரெஸ்ட் இன் ஒன் இனர்ஷியல் ஃப்ரேம். அதாவது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். இட் மே அப்பியர் டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் இனர்ஷியல் ஃப்ரேம். ஆனால் அனதர் இனர்ஷியல் ஃப்ரேமில் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்மளே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறோம். இப்போ பஸ் வந்து என்னவாயிட்ருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்ம ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம், இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த பஸ் என்னவாயிட்ருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் பஸ்ஸு உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், வெளியில் இருக்கிறவங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க, பஸ் வந்து என்னவாயிட்ருக்கு, மூவ் ஆகிட்டுருக்க மாதிரி தெரியும். So the car is moving with uniform velocity v with respect to a person standing on the ground. So as the car is moving with a constant velocity with respect to the person at rest on the ground. So both frames with respect to the car and to the ground are inertial frame. ரெண்டு ஃப்ரேம்ஸுமே வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த பேராகிராஃபோட முடிச்சுக்கலாம். சப்போஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இப்போ இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகாத போது த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் ஆர் த ஆப்ஜெக்ட் இட் வில் பி இன் அ கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் மோஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, இல்லைனா தட் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். அப்படி சொல்லும்போது ஹியர் வி கன்சிடர் அ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஆர் யூ கிளியர்? இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னு தெளிவாக புரிஞ்சிச்சாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி என்னங்கிறத பார்க்கலாம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் தான் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.